हाय फ्रेंड्स இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பரான ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்ண போறேன் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படினு நினைக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபுல்லா பாருங்க அப்பதான் நான் என்ன மாதிரி மெத்தட்ல இந்த இது வந்து प्रिபெயர் பண்ணிருக்கேன் அப்படிங்கறது வந்து ஃபுல்லா தெரிய வரும் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்ததா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் அமத்துங்க फ्रेंड्स அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும் அப்படியே फ्रेंड्सக்கு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க அவங்களுமே பயனடைட்டும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம ஃபேஸ்ல உள்ள கருமை நிறம் எல்லாத்தையும் எப்படி வந்து ரிமூவ் பண்றது அப்படிதா நம்ம வந்து பார்க்க போறோம் அதுக்காக நம்ம எடுத்துக்கிறது வந்து அரிசி फ्रेंड्स ஒரு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கலாம் அதுல 2 டீஸ்பூன் அரிசி எடுத்துக்கலாம் फ्रेंड्स நம்ம சமைக்கிற அரிசி தான் அதாவது நீங்க பச்சை அரிசி எடுத்துக்கிட்டாலும் சரி அப்படி புளுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டாலும் சரி फ्रेंड्स 2 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டு தண்ணி ஊத்தி நல்லா வந்து அதை வந்து கழுவி எடுத்துறலாம் நான் 2 3 டைம் ஆல்ரெடி கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் வந்து ஊற வச்சிட்டேன் ஊறி வந்திருச்சு பாருங்க அரிசி எப்படி ஊறி இருக்கு அப்படினு நம்ம நசுக்கி பாக்கும்போது ரெண்டு ரெண்டா உடையணும் அப்பதான் வந்து நல்லா ஊறி இருக்கு அப்படினு அர்த்தம் நல்லா ஊறிச்சு இப்போ இந்த அரிசி வந்து நல்லாவே நம்ம கழுவி எடுத்துறணும் ஏனா நம்ம இதுல வந்து ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ண போறோம் ஃபேஸ்க்கு அப்ளை பண்றது அப்படிங்கறதனால நம்ம 2 டைம் 3 டைம் வந்து கழுவி எடுத்துறலாம் நான் ஆல்ரெடி வந்து ஒரு 3 டைம் கழுவிட்டேன் இப்போ ஒரு டைம் கழுவி எடுத்துறலாம் फ्रेंड्स இந்த அரிசி ஃபேஸ் பேக் வந்து சூப்பரா இருக்கும் அதனால வந்து இது நீங்களுமே प्रिபெயர் பண்ணி நீங்க பயனடைங்க போட்டு பாருங்க फ्रेंड्स எப்படி இருக்குது அப்படினு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ பாருங்க கழுவி எடுத்தாச்சு வெறும் அரிசி தான் மட்டும் இருக்கு அத ஒரு மிக்ஸில போட்டு அரைச்சறலாம் फ्रेंड्स அதாவது இந்த அரிசியை மிக்ஸில போட்டாச்சு இன்னை இதோட வந்து நம்ம மில்க் கலக்கலாம் இது வந்து காச்சாத பால் தான் ரா மில்க் இந்த மில்கை வந்து நம்ம அரிசியில வந்து தண்ணி ஊத்தி அரைப்போம் இப்போ அந்த தண்ணியை வந்து தனியா எடுத்துட்டோம் அதுக்கு பதிலா வந்து தண்ணி ஊத்துறதுக்கு பதிலா நம்ம வந்து மில்க் வந்து ஆட் பண்ண போறோம் இந்த மில்க் வந்து நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும் பொழுது நம்ம ஃபேஸ்ல உள்ள அழுக்கு கிருமி அந்த கருமை நிறம் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிரோம் இந்த மில்க் மில்க் வந்து அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ब्राइटनेस கொடுக்கும் ஸ்மூத்தா இருக்கும் फ्रेंड्स ஃபேஸ் இப்போ அரிசி அரைக்கிறதுக்கு நம்ம மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அத அப்படியே அரைச்சுடுவோம் फ्रेंड्स பாருங்க அந்த அரைச்ச பேஸ்ட் வந்து நமக்கு வந்திருச்சு சூப்பரா அரைச்சு எடுத்தாச்சு फ्रेंड्स பாருங்க இந்த பதத்துல இருக்கு நம்ம அரிசி மில்க் இதுதா ஊத்தி அரைச்சிருக்கோம் வேற எதுமே ஊத்தல இப்போ இத வந்து நல்லா வடி கட்டிரலாம் வடி கட்டி எடுத்துட்டோம்னா அந்த லைட்டா அரிசி வந்து திப்பி திப்பியா இருக்கும் அதெல்லாம் வந்து அந்த வடி கட்டில நின்றோம் மீதி சார் மட்டும் கீழ போகும் फ्रेंड्स நீங்க இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க அப்படி இல்ல அப்படினா ஒரு துணி வச்சு கூட வடி கட்டி எடுத்துறலாம் फ्रेंड्स இப்போ இந்த வடி கட்டில இருக்கதெல்லாம் நமக்கு தேவை இல்ல இப்போ அந்த பவுல்ல இருக்குறத மட்டும் நம்ம அந்த லிக்விட மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளவு லிக்விட் வந்திருக்கு அப்படினு அந்த அரிசியும் மில்க்கும் அரைச்ச அந்த இதுதான் வந்திருக்கு இப்போ நம்ம அடுப்புல வச்சு ஒரு ஒரு சில்வர் பாத்திரத்தை அடுப்புல வச்சு சிம்ல வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருந்தோம் அப்படினா ஒரு பபிள்ஸ் மாதிரி வரும் அப்படியே நம்ம வந்து கீழே இறக்கி வச்சிரணும் அப்படி ஸ்பூனை வந்து எடுக்காம கிண்டி விட்டுட்டே இருக்கணும் அப்படி இல்லேனா வந்து அடி புடிச்சிரும் தீஞ்சு போயிடும் फ्रेंड्स சிம்ல மட்டும் தான் வைக்கணும் இப்போ கீழே இறக்கியாச்சு ஒரு பவுல்ல வந்து மாத்திட்டோம் நமக்கு வந்து ரைஸ் பேக் வந்திருச்சு இதோட வந்து நான் கோகனட் ஆயில் ஒரு ஸ்பூன் எடுக்கறேன் கோகனட் ஆயில் mix பண்ணோம்னா சூப்பரா இருக்கும் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும் பொழுது இத நல்லா ஒரு 10 मिनिट्स வந்து நல்லா mix பண்ணனும் फ्रेंड्स அப்பதான் வந்து oil இந்த பேஸ்ட் வந்து mix ஆகும் உங்களுக்கு olive oil இருந்தா கூட நீங்க mix பண்ணிக்கங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் இது கம்பல்சரி 10 मिनिट्स வந்து mix பண்ணனும் நீங்க ரெண்டு oil கூட ஊத்தலாம் coconut oil olive oil ரெண்டுமே கலந்துக்கலாம் இத வந்து
நீங்கள் ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணலாம், உடம்பு ஃபுல்லாக கூட அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் அவருக்கு முன்னாடி இதை ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு லைட்டாக 5 மினிட்ஸ் வந்து மசாஜ் கொடுங்க. ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா போய் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. ஒரே நாளில் வந்து உங்களுக்கு ஃபேஸ் வந்து க்ளோனஸ் கொடுக்கும், பியூட்டினஸ் கிடைக்கும், ஸ்கின் வந்து அப்படியே பளபளன்னு ஸ்மூத்தாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் உடம்புக்குமே அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு நேரம் இருந்தது அப்படின்னா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நீங்கள் போய் குளிச்சுருங்க. உடம்பு வந்து மினுமினுப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு க்ளீன் பவுலில் நீங்கள் அந்த பேஸ்ட்டை வந்து போட்டு மிக்ஸ் இது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து 1 வீக் வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்பூன் மட்டும் போட்டிடுங்க. இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஃபேஸ்க்கு உடம்புக்கெல்லாம் அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ரைஸ் ஃபேஸ் பேக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.